ஹாய் கைஸ், சாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா. ஒரு மோசமான ஆக்சிடெண்ட் ஆகி கண்டிஷனில் வண்டி செம கண்டமாகி நம்ம கடைக்கு வந்திருக்கு ஷாப்புக்கு. பார்க்கலாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஷெட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பண்ண முடியாதுங்க, ஸ்க்ராப் போட்டுருங்க, ஏன்னா ஃப்ரேம் பெண்ட் ஆகிடுச்சு, இந்த வண்டி ரெடி பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாடா ஏசியில் போட்டு தான் நம்ம ஷாப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேமை நான்லேருந்து பார்க்குறேன், எவ்வளோ தூரம் இது ஃப்ரேம் பெண்ட் ஆகிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. சீட்டு கிட்ட மடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே, ஃப்ரண்ட்டு மட்கார்ட் ஷீல்ட் எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட்டு. ஒரு 5 ஷெட்டில் 4 ஷெட்டில் கேட்டு பார்த்துட்டு பண்ணவே முடியாது சொல்லிட்டு தான் நம்ம சேனலை பார்த்துட்டு கால் பண்ணாங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு வாங்க சொன்னேன். நான் வண்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் வண்டியை நான் அப்போ தான் பார்க்குறேன், ஓ வண்டி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ரெடி பண்ணி தரேங்க, ஷோரூமில் எடுத்த மாதிரி நான் 100% நான் ரெடி பண்ணி தரேன் சொல்லிட்டு பக்காவாக நான் அவருக்கு சொன்னேன். அவருக்கு கஸ்டமர் அப்போ கேட்டாப்புல, என்னங்க நான் ஒரு 4-5 ஷெட்டில் கொடுத்தேன், பண்ணவே முடியாதுங்க, ஸ்க்ராப் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் அசால்ட்டாக பண்ணுறீங்க, பண்ண முடியும்னு சொல்கிறீங்கண்ணே. அதாங்க எங்களோடய ஜேகேஎஸ் பைக்ஸோட ஒர்க்கு. எந்த வண்டியை கொடுத்தாலும் ஒரு தரமான ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி 100% கொடுத்துருவோம். இந்த வண்டி பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. வண்டி என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லாஸ்ட்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா அந்த ஃப்ரேம் இந்த பார்த்தீங்களா, அது நான் கை வச்சு காமிக்கிற பாருங்க, அதுதான் ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. வண்டியில் வர்ற மெயின் ஃப்ரேமே அதுதான் சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஈஸியாரில் ரோடு கிராஸ் பண்ணும் போது ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி இதுவாகிடுச்சு. கார்பரேட்டர் எல்லாமே ஃபுல்லாக மண், நிறைய ப்ராப்ளமாக இருந்தது. கம்ப்ளீட்டாக ஒரு BS6 கலர் கேட்டாங்க, ஃபுல்லாக வண்டி பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபோர்க்கு மட்கார்டுலேருந்து எல்லாமே எப்பயுமே நம்ம எல்லா வண்டியும் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக பிரித்து தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டியோட கலர் எல்லாமே ஃபுல்லாக பிரித்தாச்சு. இன்ஜின் ப்ராசஸுக்காக அடுத்தது பிரிக்கிறோம். ஃபுல்லாக ஃப்ரேம் எல்லாமே கழட்டி எடுத்தாச்சு. மட்கார்டு கேடு சைடு ஷீல்டு எல்லாமே ஃபுல்லாக பிரித்தாச்சு. பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் ஃபுல்லாகவே பிரித்து நம்ம கீழே வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். என்னென்ன ஸ்பேர்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுமே என்ன ஸ்பேர் போயிருக்கு, எவ்வளோ மோசமான ஸ்டேஜில் இருக்கு சொல்லிட்டு. எல்லா ஸ்பேர்ஸுமே வாட்டர் வாஷ் பண்ணி பெயிண்டிங் ப்ராசஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாதி ஸ்பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் மட்கார்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதை புதுசு வாங்கி தான் ரெடி பண்ணிச்சு. இன்ஜின் கேஸ்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருந்தாலும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். வண்டியை டோட்டலாக இந்தமாரி ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து அது நல்லாயிருக்கும். பேசிக்கான ப்ரைமர்லாம் அடித்து வெயிலில் காய வச்சுருக்காங்க எல்லா கலருமே. அடுத்ததான் வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளூ BS6 வர லேட்டஸ்டான வர ப்ளூ தான் கஸ்டமர் வேணும்னு கேட்டாங்க. இந்த ஃப்ரண்ட்டு மட்கார்டு புதுசு வாங்கி பெயிண்ட் பண்ணுறோம், ஒரு சைட் ஷீல்டு ஃபுல்லாக நசுங்கிடுச்சு அதை வாங்கி பெயிண்ட் பண்ணுறோம். முக்கால்வாசி ஹோண்டா ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைபர் கிட்லாம் உடஞ்சி போயிடும், எல்லாமே புதுசு வாங்கி தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் வர சைட் ஷீல்டு கால் வைக்கிற பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க இது பேர். ஹெட்லைட் மாஸ்க்கு இந்த வண்டி பாருங்கள், வண்டி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இந்த வண்டி எவ்வளோ மோசமான ஸ்டேஜில் டாடா ஏசியில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க, அந்த வண்டி எவ்வளோ பெண்டாக இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃப்ரேம் எல்லாம் பெண்ட் எடுக்கிறதுக்கு ஹைட்ராலிக்கில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அதை பெண்ட் எடுத்து திருப்பி மாட்டி பார்த்து செட் பண்ணி கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரைட்டாக வண்டி நிறுத்தி பார்த்தா பக்காவாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். பேசிக்கான கலர் அடித்தாச்சு, திருப்பி வேற ஒரு ப்ளூ கலர் அடிக்கிறாங்க. சுமாராக ஒரு இந்த ஒரு பீஸில் மட்டுமே 4 கோட்டு கிட்ட கொடுத்துருப்போம். எல்லா வண்டிக்குமே 4 கோட்டு அடித்தா தான் நல்லாயிருக்கும்.
ப்ரைமர் அடித்தாங்க, ப்ளூ ஒரு பேசிக்கான ப்ளூ அடித்தாங்க, அதுக்கு மேலே இன்னும் ரெண்டாவது கோட் அடிக்கிறாங்க. அப்போ தான் எல்லாமே மேட்ச் பண்ண முடியுமே, கலர்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் பண்ண முடியும். சில பேர் வாங்க புதுசு வாங்கி அப்படியே மாட்டிடுவாங்க, நாங்கள் அப்படி மாட்ட மாட்டோம், புதுசு வாங்கியும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுவோம். இதான் லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் கிளியர் அடிக்கிறாங்க பாருங்கள், ப்ரைமர் அடித்தாங்க, பேஸ் ப்ளூ அடித்தாங்க, அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு கலர் அடித்தாங்க, இப்போ லாஸ்ட்டாக வந்து கிளியர். ஒரு ஒரு பீஸ்லையுமே ஒரு நாலு கலர் அடித்தா மட்டும்தான் அது லைஃப் நல்லாயிருக்கும், பெயிண்டிங் உரிச்சு வராது. எல்லா வண்டிக்குமே பெயிண்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டு மட்கார்டு வண்டி வந்து கிரே கலராக இருந்துச்சு, BS6ஓட லேட்டஸ்டோட ப்ளூ கலர் தான் இந்த ப்ளூ. நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ என்னுடைய உழைப்பை தான் நான் வீடியோவாக காமிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளத்துக்குமே நான் ரொம்ப மனசார தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ்க்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் மனதார ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிறைய வண்டி வந்திருக்கு, ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது, லேட் ஆகுது, ஆனால் பக்காவாக ஒரு ஃபினிஷ் பண்ணி தரத்துக்காக கொஞ்சம் முன்ன பின்ன டீல் ஆகிட்டுருக்கு. எல்லாருக்குமே வண்டியெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பேக்கில் வர ஒரு ஷீல்டு, ஃப்ளாட் பார்த்தில் ஒரு சைட் பீஸ், பெயிண்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே போல்நட்லாம் நிக்கல் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம JKS பைக் ஷாப்புக்கு வந்துடுச்சு வண்டி ஃபிட்டிங் போகிறதா எல்லா பாட்டுமே வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ரிம்மு டயர் எப்போ நாங்கள் புதுசு தான் போடுவோமே, இது பெயிண்ட் பண்ணும்போது வந்து அது கூட கொடுத்து நாங்கள் பெயிண்ட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டியில் கம்பல்சரி ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிம்மு ரெண்டு MRF டயர் டியூப்லெஸ் டயர் தான் போட்டுருக்கோம். எல்லா போல் நட் ஸ்க்ரூமே பார்த்தீங்கன்னா நிக்கல் கொடுத்தாச்சு. இந்த ப்ளூ கிட் அவுட் கிட் பார்த்தீங்கன்னா கிரே கலராக இருந்ததை BS6ஓட ப்ளூ பண்ணியாச்சு. வண்டி பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அவுட்லுக்கு மாட்டினா ஃபிட்டிங் பண்ணால் இன்னும் செம்மையாக அழகாக இருக்கும் பாருங்கள். இந்தமாதிரி எல்லாமே பெயிண்டிங் பண்ணால் தான் வண்டி ஒரு அவுட்லுக் கொண்டு வர முடியும், ஒரு தோற்றம் ஒரு அழகாக கொண்டு வர முடியும்னா இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது பண்ணவே முடியும். வண்டியோட இக்னிஷன் லாக் செட்டு, நான் எந்த வண்டியை ஒர்க் பண்ணுறோனோ அந்த வண்டி கம்பல்சரி ஒரிஜினல் லாக் செட் மாட்டிடுவேன். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணும்போது வந்து லாக் செட்லாம் பழசு போட்டாலோ அதெல்லாம் எதுவுமே நல்லா இருக்காது. எந்த வண்டி நான் ஒர்க் பண்ணாலும் அது ஒரிஜினல் லாக் செட்டு தான் வாங்கி போடுவேன். கிரீஸ் வச்சு இக்னிஷன் லாக் செட்டு இதுதான். இக்னிஷன் லாக் சாவியோட ஆன் ஆஃப், அது லாக் ஆகுது பாருங்க, ஒரு பின் வந்து வந்து போகுது பாருங்க. இதில் தான் வந்து சைட் லாக் ஆகுமே, ஹாண்டில் பார் திருப்பும் போது அந்த லாக் வந்து இடிக்கும், இதில் தான் சைட் லாக் ஆகுறது. வண்டியோட மெயின் ஷாஃப்ட் கனெக்டிங் ராடு, இன்ஜின் பிரிச்சாச்சு, கனெக்டிங் ராடு கொடுத்து ரெடி, லேத்துலலாம் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடில் சுற்றுறது வந்து வீலோட கீர் பாக்ஸ், வீல் ஷாஃப்ட் சுற்றினோன்னா இந்த கீர் எல்லாமே சுற்றும். இன்ஜின் ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. எந்த வண்டி பெயிண்டிங் பிரித்தாலும் அது இன்ஜினும் ரெடி பண்ணி போடும்போது தான் ஒரு ஷோரூம் பீஸ் 100 ஃபீல் அதை கொடுக்கவே முடியும். நம்ம இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை விட்டுட்டோம்னா நீங்கள் சர்வீஸ் பண்ண சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. சென்டர் கேஸ் மாட்டிகிட்ருக்கோம், பேஸ்ட் போட்டு லாக் பண்ணியாச்சு, பேக் சாக ஆப்ஜெக்ட் ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வண்டி என்ன ஸ்டேஜில் டாடா ஏசியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னே பழைய வீடியோவில் இந்த வண்டியை மாட்டி நிப்பாட்டுறோம் பாருங்கள், அப்போ தெரியும் பாருங்கள் இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி என்ன ஸ்டேஜில் மோசமான கண்டமான ஸ்டேஜில் இருந்துச்சு, JKS பைக் சர்வீஸில் வந்து என்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தரமான ஒரு வேலையை தான் 100% கொடுத்துட்ருக்கோம். வண்டி பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லி மாட்டி நிப்பாட்டும் போது, வண்டியோட ஃப்ரேமு, இன்ஜின் மாட்டியாச்சு, இன்ஜின் ஃபிட்டிங் போட்டாச்சு,
ஃப்ரண்ட்டோட மட்கார்ட் ஃபோர்க் பெண்டு கம்பல்சரி நாங்கள் எந்த வண்டி பண்ணாலும் ஃபோர்க் பெண்டு ஹைட்ராலிக்கில் கொடுத்து பெண்டு எடுத்து செக் பண்ணிட்டு தான் மாட்டிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டு மட்கார்டு புதுசு வாங்கி பெயிண்ட் பண்ணியாச்சு, எல்லா போர்டும் க்ரீஸ் வச்சு போட்டோம்னா டைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டியை வந்து ரெடி பண்ண முடியாத நிலமையில தான் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த வண்டி ஏன் இவங்க இவ்வளோ மோசமான ஸ்டேஜில் ரெடி பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவுடைய சென்டிமெண்ட்டாக இந்த வண்டி வந்து வேணும் சொல்கிறதுனால வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகினாலும் வண்டியை நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு காயலாங்கல்ல போடுறதுக்கு முடிவே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே இந்த வண்டி வச்சுருந்து வேஸ்ட்டு யாருமே பண்ண முடியாது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எதார்த்தமாக நம்மளோட சேனலை பார்த்து தான் நம்மளை அவர் கூப்பிட்டாரு. நான் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் வண்டி எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் பார்க்கலாம்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வண்டி எந்த ஸ்டேஜில் இருந்தது பரவாயில்லைங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, ஃப்ரண்ட் மட்கார்டு மாட்டி ஃபோர்க்கில் க்ரீஸ் ஆயிலெலாம் வச்சு போட்டுட்ருக்கோம். இந்த வண்டியில் ஹாண்டில் பேர் புதுசு, ஒயரிங் கிட் புதுசு, ஃப்ரண்ட்டு மட்கார்டு புதுசு, டோட்டல் கேபிள் கிட் புதுசு, பேக் டயர் புதுசு, பேக் மட்கார்டு புதுசு, பிளாஸ்டிக்கில் வர மட்கார்டு புதுசு, ஏர் ஃபில்டர்லேருந்து எல்லாமே புதுசு தான். நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் புதுசு போட்டுருவோம். ஃப்ரண்ட்டோட ஷீல்டு இக்னிஷன் கிட்டே வர ஷீல்டு இது, இதை பெயிண்ட் பண்ண மாட்டோம், பெயிண்ட் பண்ணோம்னா உரிச்சிக்கனால வந்து இதையும் புதுசு தான் நாங்கள் வாங்கி போட்டுட்ருக்கேன். வண்டியில் டோட்டல் ஒர்க் பண்ணதை பார்த்துட்ருக்கோம். ஃபினிஷ் பண்ண வீடியோ பாருங்கள், ஏன்னா சில வீடியோ எடுக்க முடியல, அதனால வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வீடியோ தான் காமிச்சிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம். வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கும் பாருங்கள். வண்டி ஓட்டி பார்த்து வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறது பாருங்கள். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். எப்பவுமே வந்து நம்ம ஒரு பெட்ரோலும் அந்த ஹெல்மெட்டும் நம்ம வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஜேகேஎஸ் பைக்ஸால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கஸ்டமருக்கான கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கோம். வண்டி ஓட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு? வண்டி சூப்பரா இருக்கு. நான் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கு, நான் எதிர்பார்த்தது நல்லா இருக்கு. வண்டி ஏன்னா இருந்த கலர் வேற, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணது கலர் வேற பண்ணிருக்கோம். இந்த வண்டி என்ன ஸ்டேஜ்ல வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? நம்ம வண்டி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமா மடிஞ்சிச்சு. இந்த வண்டி வண்டி ஃப்ரேம் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி வந்துச்சு. வீடியோ போடுவாரு, அதுல பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சுத்தமா மடிஞ்சிருச்சு வண்டி. ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து ரெடி பண்ண நடவடிக்கை கேட்டீங்க? ஒரு நாலு இடத்துல கேட்டோம், கேட்டதுக்கு முடியாது, ஒரு சில பேர் லேட் ஆகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் வீடியோ பார்த்தேன், சரி வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷோரூம் பேஸ் மாதிரி பண்ணி தரேன்னாரு, பக்கா அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸோட லேட்டஸ்ட் கலர். கேட்ட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருந்தது. நம்ம வந்து இந்த ப்ளூ எனக்கு கேட்டீங்க, நான் கேட்டேன் இந்த கலர் கேட்டேன், அதனால இந்த கலர் எனக்கு நான் பிடிச்சிருக்காரு. இந்த கலர் கேட்டேன், பக்கா பண்ணி கொடுத்துருக்காரு. வண்டி ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு? சூப்பராக இருக்கு வண்டி. என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கெல்லாம்? மக்களுக்கு என்ன சொல்லலாம், நம்பி வாங்க ஜேகேஎஸ் பைக்கு. இதுக்கப்புறம் குறுக்குற வண்டி எல்லாம் பக்காவா பண்ணி தருவாரு. ஏன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த வண்டி வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நாலு ஷெட்ல கேட்டாங்க. என்கிட்ட கால் பண்ணி கேட்டாரு, நான் வண்டியே பார்க்கல, நான் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். டாடா ஏஸ்ல தான் அந்த வண்டி இறக்கி எடுத்துட்டு வந்தாங்க. நான் பார்த்த உடனே இந்த சில அளந்து எல்லாம் பார்த்தேன், எப்படி எவ்வளவு பெண்டா இருக்கு சொல்லிட்டு. வண்டி வந்து பண்ண முடியாதுன்னு சொன்ன சில கடைகளை வந்துட்டு நம்ம பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நம்பிக்கையா சொன்னேன். இறக்கும் போதே அவர் நான் சல்ட்டா பண்ணுன்னு சொன்னோன்னா அவர் என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க நம்மள, சரி பாத்துட்டு கூட எடுத்துட்டு போயிடுங்க, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல நினைச்சாரு. பக்காவா பண்ணி தரேன் ஷோரூம் பீஸ் மாதிரி அப்படின்னாரு. அதே மாதிரி வண்டி கொடுத்துருக்காரு பக்காவா இருக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா ரெண்டு எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கு, ரிம்மு போட்டிருக்கு, லேட்டஸ்டோட மோனோகிராம் போட்டிருக்கு, சிக்ஜின் ஸ்டிக்கர் விட்டுருக்கு. இந்த கலரை பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து பிஎஸ் சிக்ஸோட 2023 வந்த கலர் தான் இது. ஆனா இந்த வண்டி மாடல் ஓல்டு மாடல், 2012 மாடல். இந்த 2012 மாடல் வண்டி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் போறேன் ஸ்டார்டிங் வீடியோல இருந்து பாருங்க, டாடா ஏஸ்ல இருந்து இறக்குற வீடியோல இருந்து பாருங்க. ஆமா, பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். வண்டி வந்து அவ்வளவு மோசமான ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. இதுதான் பெரிய பிளஸ் என்னுடைய ஜேகேஎஸ் பைக்ஸ்ல. உங்க வண்டி என்ன ஜீரோ மைனஸ்ல இருந்தா கூட சரி, நாங்க வண்டியை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கு உதாரணம் இந்த வண்டி. இந்த வண்டியோட வீடியோ நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் நான் நம்பி வண்டி கொடுத்துருக்கு. நான் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இவர் அண்ணனோட ஃப்ரெண்டு, வண்டி கொடுக்கும் போது இவர் கூட வந்தாரு, இப்ப ஓட்டியை பார்த்தாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கானா வண்டி? நல்லா இருக்குங்கல்ல? ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு எல்லாம் இருக்குமே? ஃபாலோ பண்ணுங்க, அண்ணனோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க.
நம்பி வண்டி கொடுங்க, நம்பி கொடுங்க. பக்கம் எங்க நான் எடுத்து வந்தீங்க நீங்க வண்டி? எந்த ஏரியால வந்தீங்க? வண்டி அம்ஜிகரன். நான் இங்க அம்ஜிகரன்ல இருந்து வந்தேன். ஓகே ஓகே. ஆனா வண்டி ஆக்சிடென்ட் ஆனது வந்து இது ஓஎம்ஆர்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓஎம்ஆர்ல ஆக்சிடென்ட் ஆயிச்சு வண்டி. மனசு ரொம்ப சந்தோஷமா, அவருக்கும் சரி எனக்கும் சரி, ஒரு திருப்தியா எந்த வண்டி கொடுத்தாலும் நம்ம சொந்த வண்டி பண்ணி கொடுத்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா சார். தேங்க்ஸ்ண்ணா. கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. இந்த வண்டியோட ஃப்ரேம் பாருங்க, எப்படி வரும்போது எவ்வளோ பெண்டா இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு எம்ஆர்எஃப் டயர் புதுசு போட்டிருக்கோம், பேக்ல ரிம் புதுசு போட்டிருக்கோம். டயரை கட்டிட்டு பெயிண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க. சார் நான் அது வந்து அந்த பழைய பொருளை சும்மா பெயிண்ட் பண்ணி வச்சிருப்போம், பட் ஆனால் நாங்கள் பண்ண அது அடுத்து பண்ணும்போது வந்து ரெண்டு ரிம்மு டயர் எப்பவுமே ஆக்டிவில் புதுசு தான் போடுவோம். வண்டியோட BS6 லேட்டஸ்ட் கலர், லேட்டஸ்ட் மோனோகிராம் தான் எல்லாமே. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், செம்ம சூப்பராக வந்திருக்கு. கஸ்டமரை செம்ம சாட்டிஸ்ஃபைடாக தான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. JKS பைக்ஸில் நம்பி வண்டி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.